இப்போ நம்ம பார்க்குறது வந்து மடவை மீனை பற்றி இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது மடவை மீனுடைய நன்மைகள் தீமைகள், அது எப்படி சாப்பிடணும், அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்குறதுக்கு இருக்கோம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதை பதிவு பண்ணுறதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க பதிவு பண்ணுவாங்க. மடவை மீன், முகில் சித்தாரஸ். குணம்: மடவை மீன் வாதப்பிணி, அக்னி மந்தம், மூலமுளை, ஆந்திர பித்தவாதம், குத்தல், கடுவன் இவைகளை தரும். மாமிசம் விருத்தியாகும். மாமிசம் விருத்தியாகும். என்னதெல்லாம் தருது நமக்கு, இதை சாப்பிட்டோன்னா என்னென்ன தீங்குகள்லாம் உண்டாகுதுன்றத முதல்ல பார்த்துங்க. என்னெல்லாம் டாக்டர்? மடவை மீன், வாதப்பிணி, வாதப்பிணி, அக்னி மந்தம், அக்னி மந்தம், மூலமுளை, மூலமுளை, ஆந்திர பித்தவாதம், ஆந்திர பித்தவாதம், குத்தல், குத்தல், கடுவன், கடுவம், கடுவன் இவைகளை தரும். இவைகளை எல்லா நோய்களையும் உண்டாக்கி விட்டுரும் மடவன் மீன். சரி, இதனால என்ன நன்மைகள் இருக்கு? மாமிசம் விருத்தியாகும். மாமிசம் விருத்தியாகும். அப்போ மசன்ஸ், உடம்புக்கு தேவையான சதைப்பற்றுகளை வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜியை வந்து இந்த மடவை மீனுக்கு இருக்கு. அப்போ இந்த மீனில் 50% 70% தீமையும் ஒரு 30% நன்மையும் இறைவன் வச்சுருக்கான் பொழுது. அடுத்தாச்சு அது எப்படி சாப்பிடணும் டாக்டர்? உபயோகிக்கும் முறை: இதனை பாகப்படி சமைத்தோன்ன இச்செயலின் கண் கூறப்பட்டுள்ள குணங்கள் யாவும் சித்திக்கும். அப்போனா இது வந்து அவங்க சொன்ன பதிவு பண்ண விஷயந்தான் உண்மையாக இருக்குது. அதனால் மடவி மீன் வந்து உடம்புல வந்து ரொம்ப லீனாக இருக்கிறவங்க, தோல் நோய் இல்லாதவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது தவிர வேறு யாரும் இது எடுத்திங்கன்னா அது அதிகமான தீங்கை தான், அவங்க சொன்ன தீங்குகளை ஃபுல்லாக உண்டாக்கும். அதனால் இதை வந்து தவிர்த்துக்கிட்டுறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ரென்த்துக்காண்டி சதைப்பற்று வந்து ரொம்ப லீனாக இருக்கிறவங்கள தவிர வேறு யாரும் எடுக்காதீங்க, அது நல்லது இல்லை. அதுதான் பதிவு பண்ணுறது.